அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, கனடாவிலிருந்து கேட்குறாங்க. பேரை காணாமல் நான் டைப் பண்ணலையான்னு தெரியல. என்ன போட்டிருக்காங்கன்னா, நாய் வளர்க்கலாமா? கனடாவில் இது சாதாரணம். ககுபு சூறாவில் 18வது அத்தியாயத்தில் சொல்கிறார், ககுபு சூறாவில் நாய் சொர்க்கம் போகும் என்று உள்ளது, நாய் வேட்டையாடலாம் என்றும் உள்ளது. இதற்கு தெளிவான விளக்கம் தரவும். நாய் வந்து வச்சுக்கிடலாமான்னு கேட்குறாரு. ஏன்னா குரான்லேயே என்ன இருக்குது, நாய் சொர்க்கம் போகும்னு இருக்குது, இன்னொரு இடத்துல வந்து நாய்க்கு வந்து வேட்டையாடலான்னு இருக்குது, இப்படின்னு அவர் கேள்வியில் கேட்டிருக்காரு. இதே கருத்தில் வந்து இதே நாயை பற்றி இன்னொரு கேள்வி என்னென்னு கேட்டால், கத்தாரிலிருந்து கமருதீன் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, நாயின் எச்சில் தான் நஜீஸ் என்று இருக்கும்போது நாயை தொடுவது கூடுமா? நாய் எச்சு தான் நஜீஸு, நாயுடைய தோல் மேனியெல்லாம் தொடுறோம், அது தொடலாமா? வீட்டில் பாதுகாப்புக்கு வளர்க்கும் நாயை தொடலாமா என்று ரெண்டும் கேட்குறாரு. இந்த நாயை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தினுடைய நிலை என்னென்று கேட்டால், அதை அந்த நாயை ஒரு செல்ல புள்ள மாதிரி வளர்த்து இப்படியான ஒரு தன்மை இருக்கிற பார்க்குறோம்ல, அதை வந்து இஸ்லாம் அனுமதிக்கவே இல்லை. எந்தளவுக்கு இஸ்லாம் சொல்லுதுன்னு கேட்டால், லா ததுகுலுல் மலாயிக்கத்து பைத்தன் ஃபீஹி கல்புன் ஒலா சூரத்துன், எந்த வீட்டில் வந்து நாயோ உருவப்படங்களோ இருக்கிறதோ அங்கே வந்து மலக்குகள் வரமாட்டார்கள் அப்படின்ட்டு ஹதீஸ் இருக்குது. இது நிறைய இடத்துல இருக்கிறது. புகாரியில் ஒரு உதாரணத்துக்கு 3225 ஒரு ஹதீஸ் சாம்பிளுக்கு போதும். அப்போ நாய் மலக்குகள் வருவது என்பது ஒரு பெரிய அருள். அப்போ வீட்டில் நாய்களை பிடிச்சி வளர்த்துட்டு இருந்தால் செய்ய மாட்டாங்க, வானவர்கள் வந்து உள்ளே வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு அடிப்படையில் இருக்குது. அப்போ மாணவர்கள் வர்றதுங்கிறது ஒரு அருளை கொண்டு வர்ற மாணவர்கள் தானே. பொதுவாக மாணவர்கள் வரமாட்டாங்கன்னா எடுத்துக்கக்கூடாது, அப்படின்னா நம்ம எல்லாம் தப்பு செய்யலாம். முன்கிற கிராமன் காத்தி கொண்டு போயிடுவார் போல இருக்கு, நாயை வளர்த்தம்னு சொன்னால் அதை அவர் கூட பதிவு செய்ய மாட்டார்னு அப்படி கிடையாது. நம்மளுக்கு பதிவு செய்கிறது, நம்மளை கண்காணிக்கிறது, அந்த மலக்குகள்லாம் இருந்துக்கிட்ட பிரிய மாட்டாங்க, அவனுங்க தான் அவங்க நம்மளோடய இருப்பாங்க. ஆனால் வந்து சைத்தானுக்கு போட்டியாக மலக்கு நம்மள்கிட்ட இருந்து நல்லது தூண்டுவார்லாம் வருதுல, அவரெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருப்பார். அந்த மலக்கு வந்து விலக மாட்டார், விலகிட்டார்னா அவர் கண்காணிப்பு இல்லைன்னு போயிடும். அப்படி இல்லை, இது ரஹமத்துடைய மலக்கு, அருளை கொண்டு வரக்கூடிய மலக்குகள் இருக்காங்க. அவங்க வந்து அருள்களை கொண்டாந்து நம்ம இறைவன் சில நமக்கு தர நினைக்கிறான்னா வானவர்கள் நம்ம அரியாபுரத்தில் வந்து அதை வந்து நமக்கு கிடைக்க செய்வாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது, அது வரமாட்டாங்கன்னு அர்த்தம் வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மண் அம்சக்கு கல்பன், ஒருத்தன் நாயை வளர்த்தான்னு சொன்னால், பைனகு என் கூசுக்குள்ள யோமின் மின் அமலகி கீராத்தும், ஒவ்வொரு நாளும் அவனுடைய அமலில் வந்து ஒரு கீராத் கீராத்துனா ஒரு கேரட், அது இங்கே அது மார்க் அமலில் என்ன கணக்குன்னு நல்லா தான் அறிஞ்சவன், ஏதோ ஒரு கணக்கு, ஏதோ ஒரு கணக்கு வந்து அவனுக்கு குறைஞ்சிரும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஒரு அதை நாய் வளர்த்தோம்னு சொன்னால், நம்ம செய்கிற அமல் இருக்கல, ஒரு 100 அமல் செய்கிறோம்னு வைங்களேன், அதில் ஒரு சின்ன அளவு கம்மி பண்ணிடுவாங்கல, 100 மார்க்குக்கு பதிலாக இந்த நாய்க்கு -2 உதாரணம் தான், 5 ஏதோ ஒரு அல்லாஹ் என்ன மைனஸ் நினைக்கிறானோ அதை குறைச்சிடும். நமக்கு நம்முடைய அமல்கள் ஒரு நாளைக்கு 100 அமல் செய்கிறோம், அதுக்கு 100 மார்க் நல்லா போடணும்னு வைத்திருந்தானே, ஆனால் இந்த நாய் இருக்கும்போது என்ன செய்யும், இந்த அமலுக்கு விடுற மார்க்கை குறைச்சிவிடும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ மலக்கு வரமாட்டாங்கன்னு ஒன்று, நம்ம அமல்கள் மற்ற நாய் வளர்க்காதவன் வந்து 100% அவனுக்கு அமல் கிடைச்சிடும். நாய் வளர்க்காத ஒருத்தனாக இருந்தானே ஆனால் அவன் செய்கிற அமலுக்குரிய கூலி அப்படியே கிடைக்கும். நாய் வளர்த்தான்னு சொன்னால் அவன் தொழுதான் வைங்களேன், தொழுகைக்குரிய நண்பன் 100க்கு 100 கிடைக்கணும்ல, 100க்கு 90 கிடைச்சா மைனஸ் தானது, நீ இந்த மாதிரி செஞ்சனாலும் உங்களுக்கு 10 கிடையாது. சொல்லிட்டு தான் நல்லா குறைக்கிறான், சொல்லாமல் குறைக்கல, சொல்லுன்னு கவனமாக இருந்துக்கணும், எச்சரிக்கை பண்ணிட்டு தான் நல்லா குறைக்கிறான். அதில் ரசூலுல்லாஹ் அதை சொல்லும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது பொது இல்லை, நாய் வளர்க்குற சொல்லும் பொழுது இல்லா கல்ப ஹரிசின் அவ் மாசியத்தின், இன்னொரு அறிவிப்பில் இல்லா கல்ப ஹனமின் அவ் ஹரிசின் அவ் சைதின். இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், வேட்டைக்கு வளர்க்கிற நாய்களை தவிர, கால்நடைகளின் பாதுகாப்புக்கு வளர்க்கிற நாய்களை தவிர, விவசாயத்தை பாதுகாப்பதற்கு வளர்க்கிற நாய்களை தவிர மற்ற நாய்களுக்கு என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே ஹதீஸ்லேயே அமல்கள் குறைஞ்சிரும்னு சொல்கிற அந்த ஹதீஸ்லேயே எதுக்கு வளர்க்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு நோக்கம் இல்லாமல். அப்போ நம்ம ஒரு வீடு இருக்குது, திருடர்கள் பயம் இருக்குது, போலீஸும் ஒழுங்காக பாதுகாக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம வாசலில் ஒரு நாயை போட்டு வளர்த்தோம்னு சொன்னால் அது வந்து நம்மளை பாதுகாக்கும், ஒன்று அந்த நமக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறோம், நம்ம தாக்கி அவனை கடிக்கும் வரட்டும், இல்லது ஒரு சத்தம் மட்டும் குறைச்சி நம்மளை எழுப்பியாவது விடும், அப்படி இருக்கும் பொழுது நம்மளை சேஃப்டி பண்ணிக்கிறலாம் அப்படின்னு தனியாக இருக்கிறவங்க, ஓரமாக இருக்கிறவங்க, பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு இந்த நாயினால் பாதுகாப்பு வருது நினைத்தால், நோக்கம் அதுவாக இருந்தால் அது பாதுகாப்பு. பாதுகாப்புக்கு நாய் வளர்க்குறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது.
ஆனால் இப்போ நாய் வளர்க்குறோம்னா என்ன பாதுகாப்பு நாய் கிடையாதுங்க, கோழி குஞ்சை பார்த்துட்டு ஓடக்கூடிய நாயெல்லாம் இருக்குது, பார்க்க நல்லாயிருக்கும் வளர்க்குறாங்க, பீச்சில் கூட்டிகிட்டு போகிறாங்க, ஒரு கோழி வருது ஓடு போய் திருப்பிட்டு ஓடுது, இதெல்லாம் பாதுகாக்குமா? பாதுகாக்காது. பாதுகாக்கிறதுனா அது வீரம், அந்த மாதிரியான ஒரு அது தன்மை இருக்கிறது. இப்போ வந்து ஒரு ஒரு வித்தியாசம், ஒரு அழகாக முடி சைஸாக இருக்குலாம் வளர்க்குறாங்க, இல்லை மூஞ்சி ஒரு மாதிரியா எங்கள்கிட்ட வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி வீட்டில் புள்ள மாதிரி வளர்க்குறாங்க. அந்த நாய்க்குலாம் சளிக்காசு இல்லை, புண்ணியம் கிடையாது, அது பாதுகாப்பும் கிடையாது. பாதுகாப்புனா தெருவில் போடு, நீங்களும் பெட்ரூம் கொண்டே போட்டால் அது என்ன பாதுகாப்பு? அது நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ பெட்ரூமில் கொண்டே அது பக்கத்தில் படுக்க போட்டுக்கிறதுலாம் பாதுகாப்பா? இந்த விளையாட்டு இதெல்லாம் இருக்குது, பைத்தியகார்த்தனம். மனிதனுக்கு கூட சாப்பாடு கிடையாதுங்க, நாய்க்கு வகை வகையாக அதுக்கு அதுக்கு தனி பிஸ்கெட்டு, அதுக்கு தனியான உணவு, தனியான சோப்பு, நாய்க்கு படுக்க பெட்டு தனியாக, அப்போ நாய்க்கு லெட்ரின் அதெல்லாம் தயாரிக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் வகையாக செய்கிறது இதெல்லாம் இதெல்லாம் இப்படிலாம் இதெல்லாம் ஆகிக்கத்தனம். மனிதர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கும் போது நாய்களை தெருவில் விட்டு அதை எதையோ தின்றுட்டு போயிடும். அதுக்குரிய ரிஸ்க்கு நீயும் திங்கிற ரிஸ்க்கு கிடையாது. மனிதன் திங்கிற ரிஸ்க்கு அது திங்கணும்னு இருக்கிறது, நம்ம திங்கிற பிரியாணி அது என்னவனு இது கிடைக்குது, சேர்த்து முன்னாடியே கூட தின்ட்டு போகிற உனக்கு என்னது. அந்த மாதிரியான ஒன்றை மனிதன் போய் திங்க முடியுமாதா? இப்போ மனிதன் வந்து இதைத்தான் திங்கணுங்கிற லெவலில் உள்ளவன், அவனுக்கு நீ கொடு, அது எதை வேணாலும் திங்கும். அதுக்கு ஏன் நீ போய்கிட்டு எக்ஸ்ட்ரா நீ வந்து சுமையை சுமக்கிற அப்படின்லாம் வளர்க்குறாங்க. அதுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து அவங்களோட அமல் குறையும், அவங்களுக்கு வந்து அல்லாஹ்வுடைய ரஹமத்துடைய மலக்குகள் வரமாட்டாங்க கண்டிப்பாக. எதுக்கு வளர்க்கலாம்? நமக்கு ஒரு பாதுகாப்பு, ஓகே. அதே மாதிரி வந்து ஆடு வளர்க்குறோம், ஆட்டு பண்ணை வச்சுருக்குறோம், மாட்டு பண்ணை வச்சுருக்குறோம், வீட்டோட ஒட்டி இருக்காது, வாய் வாயில் வரப்பட்டோ தான் இருக்கும். அப்போ ஆட்டு பண்ணாங்க மாட்டு பண்ணை இருக்கும் என்ன ஒன்று கேட்டால், அதில் போல் ஓநாய்கள் வந்துடும், ஆடுகளை பிடிச்சிட்டு போயிடும். அப்படி இருக்கும்போது அது ஒரு சவுண்டை கொடுத்துச்சோன்னா என்ன செய்யும், மற்ற ஓநாய்கள்லாம் ஓடி போயிடும் நிறைய. அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு ஆடுகளை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி, அது மாதிரி வேட்டைக்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் பயிற்சி அளிப்பாங்க. வேட்டைகளில் பறவையை கொண்டு வேட்டையாடுவாங்க, கழுகு மாதிரி அது வேட்டைக்கான செய்வாங்க. வள்ளூர் வள்ளூர்லாம் வேட்டைக்கு பழக்குவாங்க, அப்போ கரெக்டாக பறந்து போய் கரெக்டாக பிடிச்சிட்டு வந்துடும். அந்த மாதிரியான வேட்டைக்கு பழக்கி வைக்கிற நாய்கள் இருக்கிறது, அந்த நாய்கள் என்ன செய்யும், அது நல்லா வளர்த்தோம்னு பயிற்சி கொடுத்தோம்னு சொன்னால் போய் அந்த ஒரு முயலை பிடிக்கணும்னு நம்ம ஒரு ஆர்டர் பண்ணோம்னு சொன்னால் கரெக்டாக விரட்டிக்கிட்டு போய் எவ்வளோ தூரம் பண்ணாலும் அந்த முயலை பிடிக்கும். பிடிச்சிச்சின்னா அது ஒரு நமக்கு திங்கிறதுக்கு பிடிக்கலன்ட்டு அழகாக விளங்கி பிடிக்கும், அது பல்லு படாமல் கடித்து தின்றாமல் ரத்தம் வந்துடாமல் அப்படியே முழுசாக பிடிச்சிட்டு வந்து என்ன செய்யும், கம்மி கொண்டாந்து அந்த வளர்க்குறவன் முதலாளியோட்டைய அவன்கிட்ட ஒப்படைச்சிடும். இதுதான் வேட்டைக்கு பயிற்சி எடுக்கிற நாய். இல்லை அது திங்கிறதுக்கு பிடிச்சின்னா திங்கக்கூடாது. அப்போ அந்த மாதிரி அதே எல்லாவே குரானில் என்ன செய்கிறான், அந்த வேட்டை பிராணிகளை பற்றி சொல்லும் பொழுது குரானில் அதுக்கே ஒரு வசனம் இருக்குது, என்ன இருக்குன்னா, உமா அல்லம் தும்மினல் ஜவாரி கள்ளி போன தள்ளி மூணை உண்ண மிம்மா அல்லமக்கும் உள்ளா, அஞ்சு நாலு அஞ்சாவது அத்தியாயத்தில் நாலாவது வசனத்தில் நீங்கள் வேட்டை நாய்களுக்கு பயிற்சி அளித்து அந்த நாய்கள் உங்களுக்கு வேட்டையாடி கொண்டு வந்ததை நீங்கள் சாப்பிடலாம். நாய் பிடிச்சிட்டு வந்து சுரோட பிடிச்சிட்டு வருதா, அறுத்து சாப்பிடலாம். பிடிக்கும் போதே அந்த இது செத்து போச்சு, முயல் கடித்து சாவடிக்கல, பிடிச்சதில் செத்து போச்சுன்னு சொன்னால் அறுக்காமல் அறுத்து ரத்தம் போன்றது ஒரு தனி சட்டம் இருந்தாலும் இது ஏதோ அவசியத்துக்காக எல்லாம் இதை கூட அனுமதிச்சிருக்கான். அந்த வேட்டை நாய் பிடிச்சிட்டு வர்றதை சாப்பிடலாம். அது நிறைய அதுக்கே வேட்டையின்றே புகாரில் பார்த்திங்கன்னா வேட்டையில் ஒரு தனி பாடமே இருக்குது, வேட்டையாடுதல்னு முஸ்லீம்லாம் அவ்வளோ ஹதீஸுகள் இருக்குது, நீ பார்த்துக்கலாம். அப்போ நாய்களை வந்து இந்த நோக்கத்துக்கு வளர்க்கலாம். வளர்க்கும் பொழுது நாயை தொடலாமா வரலாமான்னா தொடக்கூடாதுன்னு மார்க்கத்தில் சொல்லலை, வளர்க்கலான்றல தொடலான் தான் அர்த்தம். நாயவே வெறுத்து ஒதுக்குறதுக்காக உங்களுக்கு செய்யப்படலை, இந்த பர்பஸ்க்கு வளர்த்துக்கலாம்னு சொல்லியிருக்குமே. ஆனால் அந்த பர்பஸ்க்கு வளர்க்கும் போது நாயை படத்தான் செய்யும், தொடத்தான் செய்வோம். வேட்டைக்குலாம் அனுப்புகிறாங்க, அதை தொட்டுக்கிட்டு நல்லா தட்டி கொடுத்தா தான் அந்த ட்ரைனிங் கொடுக்க முடியும். ஒரு பெரிய டிஸ்டன்ஸு மெயின்டைன் பண்ணோம்னா அதை வந்து வேட்டையாடுறதுக்கு பயிற்சி கொடுக்க முடியாது. அப்போ இவனை வந்து நம்மளில் ஒரு ஆள் மாதிரி அதை வந்து நம்ப வைக்கணும். அப்படிங்கும்போது தொடுறது அதெல்லாம் நமக்கு தடுக்கப்படலை. நமக்கு தடுக்கப்பட்டது என்னென்னு கேட்டால் அது வர வீட்டுக்குள்ளே வர்றது போகிறது அதுக்கெல்லாம் கூட மார்க்கத்தில் என்ன இல்லை, பெருசாகலாம் தடை கிடையாது. எந்த அளவுக்கு தடை கிடையாதுன்னு கேட்டால் புகாரியில் வந்து 174வது ஹதீஸில் என்ன வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மஸ்ஜித் பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவி, மஸ்ஜித் நபவின்னா அது வந்து மண் தர தான், ரசூலுல்லா காலத்தில் வந்து மண்ணு தான், மணல் தான் அது கீழே இருக்கும். இதை வரை அந்த மாதிரி செலவுக்கெல்லாம் மார்புள்ளு அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படியான ஒரு அடிப்படையில் அது வந்து ரசூலுல்லா அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து மண் தரையில் தான் இருந்துச்சு, மேலே வந்து பேரிச்சம் ஓலைகளால் மூடப்பட்ட கூரை, இதுதான் பள்ளிவாசல். அதை பற்றி வர்றது என்ன வருதுன்னா, காணத்தில் கிலாபு நாய்கள் எல்லாம் தபூலு, அது வந்து யூரின் போயிடும் பள்ளிவாசலுக்குள்ள. ஒரு துக்கு பேர் ஒரு துதி பேர் இங்கிட்டு போவோம் அங்கிட்டு போவோம் முன்னக்க போவோம் பின்னக்க போவோம், ஃபில் மஸ்ஜிதி பள்ளிவாசலில் ஃபி ஜமானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹுடைய காலத்திலேயே, ரசூலுல்லாஹுடைய காலத்தில் நாய்கள்லாம் என்ன செய்யணும்னு கேட்டால் பள்ளிவாசலுக்குள்ளே வந்துடும். இந்த மாதிரி கேட்டு போட்டு பூட்டி வச்சு இரும்பு கதை அதெல்லாம் கிடையாது. இப்போ
சும்மா வருவாங்க தொழுதுட்டு போயிடும் காலி இடமா தான் கிடக்கும் அந்த மண்ணுக்குள்ளே போய் யூரின் பண்ணிட்டு போயிடும் அப்போ இங்கே ஓட அங்கே ஓடும் அப்படிலாம் நாய்கள் வந்து மனிதர்கள் ஏன்னா வளர்க்க அனுமதி இருக்கும்போது யாரோ வச்சு தானே இருப்பாங்க வளர்க்குறதுக்கு எப்போ அனுமதின்னு வந்து விட்டதோ அந்த அந்த மக்கள்லாம் வந்து ஆட்டு பண்ண வச்சுருந்தவங்க இருந்தாங்க எல்லாருமே ஒட்டக பண்ணை இருந்துச்சு மாட்டு ஜக்காத்துலாம் அதுதான் மார்க்கத்தில் ஆக்கியிருக்குது அப்படியானவங்கெல்லாம் கண்டிப்பாக நாய் வச்சுருப்பாங்க வேட்டையாடக்கூடிய சகாபாக்கள் நிறைய பேர் இருந்தாங்க அவங்க அந்த வேட்டைக்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சுருப்பாங்க அந்த நாய்கள்லாம் அதை சுற்றிட்டு இருக்கேன் அது வருவாங்க பள்ளியாசலுக்கு வரக்கூடாது வேட்டவளம் இல்லைங்கும் போது வீட்டுக்குள்ளே இங்கே வரலாம் வளர்க்குறீங்கன்னா அது வரதான் நீ வந்தால் வட்டி விட்டுற வேண்டியதான் அப்படி அது மாதிரி செய்வாங்க அப்போ அந்த மாதிரி வரும்போது எந்தளவுக்கு நடந்திருக்காங்கன்னா புடமையக்கணும் எருசூனை செய்யும் தாளிக்க அந்த நாய் சிறுநீர் கழித்த இடத்துல போய் தண்ணி கூட தெளிக்க மாட்டாங்க அது பாட்டு அது காஞ்சி பேர் அப்படி தொழுதுக்குறோம் ஏன்னா மண்ணை பொறுத்த வரைக்கும் என்ன சட்டம்னு கேட்டால் தகாரத்தில் வரது வந்து இபுசுகா தான் மண் வந்து காஞ்சால் சுத்தமாயிடும் ஒரு மண்ணில் ஒரு சமுத்திரம் மெஞ்சிட்டான்னு வைங்களேன் நம்ம கண்ணாலே பார்க்குறோம் அடுத்த நாள் காஞ்சி கிடக்குது அதில் தொழுவலாம் நம்ம மண் சுத்தம் என்பதற்கு என்ன அளவுனா அது காய்வது தான் மண்ணுடைய சுத்தம் மண்ணே பெரிய சுத்தம்ங்க எல்லாத்தையும் சுத்தப்படுத்தக்கூடியதுங்க மண் அவ்வளோ ஃபில்டர் பண்ணி க்ளீன் பண்ணி விட்டுரும் சரியா அதனால அந்த மண்ணில் வந்து தெளிக்க மாட்டாங்க ஈரம் தான் ஒதுங்கிடுவாங்க காஞ்சிருச்சுன்னா தண்ணியை தெளித்து விட்டு அப்படி தண்ணியை தெளித்தாலும் பரவத்தனை செய்யும் அதில் ஒரு சுத்தம் இப்படி ஆகும் அது ஆகாது அந்த மண்ணை அள்ளிக்கிட்டு போய் கழுவி மரக்குள்ளே காய போட்டால் தான் சுத்தமாகும் அதுலேயே தெளித்தோம்னா அது அது பயனற்றது அப்படிங்கிற வகையிலையும் அப்படி நாங்கள் செய்ய மாட்டோம் ரசூல் காலத்திலேன்னு வருது அப்போ நாய்களோட ஒரு நெருக்கத்தை வைத்துக் கொள்வதெல்லாம் தப்பு இந்த பர்பஸ் இந்த பர்பஸுக்கு இருக்கணும் அந்த பர்பஸுக்கு அந்த 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 நோக்கத்துக்கு வளர்க்கக்கூடிய நாய்களாக இருந்தால் அப்போ நம்ம என்ன செய்யலாம் அது வந்து தொடரலாம் போகலாம் என்ன பிரச்சனை தடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த வாயை நான் வந்து பாத்திரத்தில் வச்சிருச்சுன்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் வந்து கவனமாக இருங்க அந்த பாத்திரத்தை வந்து ஏழு முறை கழுவுங்க ஒரு தடவை மண்ணை பிடித்து வச்சு கழுவுங்க ஏழில் ஒரு தடவை என்ன இருக்குன்னு மண்ணால் இருக்குன்னு மீது ஆறு தடவை தண்ணி ஊற்றி கழுவணும் அப்படின்னு சொல்லி அது ஹதீஸ் நிறைய இருக்கிறது புகாரி முஸ்லீம்லாம் இருக்கிறது அதை ஃபகசிலுஹு சபா மர்ராத்தின் ஏழு முறை நீங்கள் கழுவுங்கள் இப்படிலாம் ஹதீஸ் இருக்கிறது அப்போ அந்த அளவுக்கு இந்த வாயை வைக்கிறது மட்டும் கவனமாக இருந்துக்கணும் அது பாத்து வெறும் பாத்திரத்தில் வாயை வைக்கக்கூடாதுன்னா அதை கழுவ சொன்னால் அப்படி திங்கிற சோத்தில் விட்டு அது அது வர்த்துக்கு எரிஞ்சிட வேண்டியதான் விளங்குதா அதாவது வெறும் பாத்திரத்துக்கே இவ்வளோ சட்டம் இருக்கும் பொழுது அது எந்த பொருளையாவது திங்கிற ஒரு பொருளை நாக்கை வச்சிருச்சுன்னு சொன்னால் அதுலேருந்து வரக்கூடியது ஏதோ கெடுதி இருக்குது அது விஞ்ஞானமெலாம் இருக்குது அதுக்கு நம்ம போனால் டைம் ஆகி போயிடும் அது மார்க்கம் தடுத்துருக்குது அது தடுத்துருக்கிற வகையில் அதை ஏழு தடவை கழிவுறணும் அவ்வளோதான் இருக்கே தவிர தோளில் கைப்பட்டால் அது அப்படிலாம் தடை கிடையாது நாக்குக்கு மட்டும்தான் அந்த மேட்ரு மூத்துறது கூட இல்லைன்னு பார்த்துக்கிறங்களேன் மூத்திரம் மற்ற ஆடு மாடு மூத்திரம் பெய்கிற மாதிரி பள்ளியாசில் மூத்திரம் பெஞ்சிட்டு போச்சுன்னு சொன்னால் பேசாமல் இருப்பாங்க அவ்வளோதான் அந்த மாதிரி தான் அதை எடுத்துக்கொண்டார்கள் என்று வைத்திருக்கும் போது அவ்வளோதான் நம்மளும் எடுக்கணும் அல்லாவும் ரசூலும் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டார்களோ அதுக்கு மேலே நம்ம ஒரு கூடுதல் பேணுதல்லாம் என்ன செய்ய தேவையில்லை இருக்க தேவையில்லை அந்த காலத்தில் இருந்த மாதிரி நம்மளும் இருந்தால் போதும் சரியா அது ஒரு விஷயம் அப்போ இந்த நாய் வளர்க்கலாமா என்பதற்கு ஆன்லைன் பிஜர் ஆர்ட்னெட்டில் வந்து ஆர்டிக்கல் இருக்குது வழங்குதா அதை இன்ஷால்லாம் இன்றைக்கி அதை நைட்டு போட்டுருவோம் வழங்குதா சரி